Hello students welcome to science class 5th standard science unit 2 animals lesson part 4 hi students in previous video we saw saving endangered species conservation of animal today we are going to see wildlife sanctuaries advantages of conservation and prevention of cruelty to animals first topic wildlife sanctuaries a sanctuary is a protected area which is reserved for the conservation of animals only. Harvesting of timber, collection of forest products, and private ownership rights are allowed here. Tourist visit is also allowed in these places. வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ்னால் வன விலங்கு சரணாலயங்கள் அப்படின்னு அர்த்தம் சரணாலயம் என்பது விலங்குகளின் பாதுகாப்புக்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னா மரம் வெட்டுறது காடு சந்த பொருட்களை சேகரித்தல் மற்றும் தனிநபர் உரிமை கோருதல் இதுக்கெலாம் அனுமதி உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கும் இங்கே அனுமதி உண்டு கலக்காட் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி த கலக்காட் ஒயில்ட் லைஃப் சேங்க்சுரி இஸ் ஃபேமஸ் ஃபார் டைகர்ஸ் லயன் டெய்ல்ட் மெக்காக் நீல்கிரி லங்கூர் bonnet macaque langur gilgiritar sombar sloth bear gaur elephant flying squirrel panther wild dog and Pancolin are some of the animals found here mudumalai wildlife sanctuary it is located in uti bengal tiger giant elephant and leopard are found here elephant safari is famous in this sanctuary Mundandurai Wildlife Sanctuary It is located in Valley District. Major wildlife animal found here is Tiger. Anaimalai Wildlife Sanctuary It is also called as Indira Gandhi Wildlife Sanctuary. It is situated in Coimbatore District. Dole, Wild Dog and Giant Squirrel are seen here. Vedandangal Bird Sanctuary It is a very old sanctuary in Tamil Nadu. It is located in Kanjipuram district. It has many migratory birds like spoonbills, open-billed storks, pelicans etc. Some more sanctuaries and district is given. Meghamalai Wildlife Sanctuary in Teni district. Vandalur Wildlife Sanctuary in Chennai. Kalakat Wildlife Sanctuary in Tirunelveli. Grizzled Squirrel Wildlife Sanctuary in virudnagar இதுவரையிலும் அஞ்சு வைல்ட் லைஃப் சாங்கச்சுரிஸ் பார்த்தோம் அது எங்கெல்லாம் இருக்குது அங்கே என்னென்னலாம் விலங்குகள் இருக்குது அப்படிங்கிற விவரமும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டாபிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஸ்பீஷீஸ் கேன் வி அடாப்டட் டு தியர் ஹேபிட்டேட் ஸ்பீஷீஸ் கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் நேச்சுரல் ஹேபிட்டேட் ஆஃப் த அனிமல்ஸ் இஸ் மெயின்டைன்ட் இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஈஸி டு மேனேஜ் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்சர்வேஷனா சரணாலயங்களின் பயன்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ விலங்கினங்களாம் தங்கள் வசிக்கும் இடத்திற்கு ஏற்றார் போல தங்களை தகவமைத்து கொள்ளும் வேறுபட்ட இனங்கள் வந்து ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ள முடியும் விலங்குகளின் இயற்கை வாழிடம் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது வந்து இவற்றை பராமரிக்கும் செலவும் குறைவு மேலும் இவற்றை ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலாம் இந்த எல்லாம் டுயினோ பாயிண்ட் கேலிமர் சேங்க்சுரி இன் நாகப்பட்டினம் கரைவெட்டி பேர்ட் சேங்க்சுரி இன் அரியலூர் வடுவூர் பேர்ட் சேங்க்சுரி இன் திருவாரூர் வளநாடு பிளாக் பர்க் இன் டிக்கரேன் விராலிமலை பேர்ட் சேங்க்சுரி இன் ட்ரிச்சி கிரிசில் குரில் சேங்க்சுரி இன் விருதுநகர் கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கு கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூர் வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் வல்லநாடு வெளிமான் காப்பகம் வந்து தூத்துக்குடியில் இருக்கு விராலிமலை பறவைகள் சரணாலயம் வந்து திருச்சியில் இருக்கு சாம்பல் நிற மலை அணில் சரணாலயம் வந்து விருதுநகரில் இருக்குது லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரிவாலிட்டி டு அனிமல்ஸ் க்ருவாலிட்டி டு அனிமல்ஸ் இன்க்ளூட்ஸ் கேப்சரிங் ட்ராப்பிங் பாய்சனிங் ஆஃப் எனி வைல்ட் லைஃப் கலெக்டிவ்லி தெர் ஆர் மெனி அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் கன்சர்ன்ட் வித் ஹெல்த் Safety and psychological wellness of animals. They include animal rescue groups which help animals in distress and other which help animals suffering from some epidemic. Animal Welfare Board of India and National Institute of Animal Welfare are the government organizations which work for the welfare of animals. There are some private welfare organizations also. விலங்குகள் தடுத்தல் அதாவது விலங்குகளை செய்வது என்பது அவற்றை வந்து கண்ணி வைத்து பிடிக்கிறது அடைத்து வைத்தல் விஷம் வைத்துக் கொள்ளுதல் போன்ற செயல்களை உள்ளடக்கியதாகும் விலங்குகளின் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் மனநிலை போன்றவற்றை பாதுகாக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கு இதுல வந்து துன்புறும் விலங்குகளை காக்கும் குழுக்கள் அதாவது ஒரு குரூப் இருக்கு அடுத்து நோயினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை காக்கிறதுக்கு இன்னொரு குரூப்பும் இருக்கு இந்திய விலங்குகள் நல வாரியம் மற்றும் தேசிய விலங்குகள் நல நிறுவனம் ஆகியவை விலங்குகளின் நலனுக்காக செயல்படும் அரசாங்க அமைப்பாகும் இதை தவிர சில தனியார் விலங்கு நல அமைப்புகளும் உண்டு ப்ளூ கிராஸ் ப்ளூ கிராஸ் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி இன் த யுனை கிங்டம் இட் வாஸ் எஸ்டாப் இன் எயிட்டீன் நைன்டி செவன் With the vision that every pet will enjoy a healthy life in a happy home. The charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment, helps to find homes for unwanted animals, and educates the public in the responsibilities of animal ownership. Blue Na Neela Silvai Sangam. இந்த சங்கம் வந்து இங்கிலாந்து நாட்டில் அமைந்துள்ள விலங்குகளின் நலனிற்கான பதிவு செய்யப்பட்ட அமைப்பாகும் ஒவ்வொரு செல்ல பிராணியும் ஆரோக்கிய வாழ்வை மகிழ்ச்சியான இல்லத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது தங்களின் செல்ல பிராணிகளுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாத நபர்களுக்கு இது உதவுவது புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளுக்கு ஒரு இல்லம் கண்டுபிடித்துக் கொடுப்பது மற்றும் விலங்குகளை வைத்திருப்போருக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பதுதான் தான் இந்த அமைப்போட முக்கிய பணியாக இருக்குது Blue Cross of India was established at Chennai in the year 1959. Now, Blue Cross of India is one of the largest animal welfare organization in India. The main office is located at Gindi, Chennai, with all amenities like hospitals, shelters, ambulance services, and animal birth controls, etc. Activities of the organization include providing shelters, adoption. மெயின்டைனிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மொபைல் டிஸ்பென்சரி அண்ட் ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இந்தியாவில் வந்து இந்த ப்ளூ கிராஸ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் சென்னையில் உருவாக்கப்பட்டது இந்தியாவிலேயே விலங்குகளின் நலனை காக்கும் மிகப்பெரிய நிறுவனமாக இது இருக்கு சென்னையில் உள்ள கிண்டியில் அமைஞ்சிருக்கு இங்கே என்னென்ன வசதியெல்லாம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அப்புறம் அனிமல் பேர்த் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு தங்கும் இடம் வழங்குதல் ஆதரவற்ற விலங்குகளை தத்து கொடுக்கறது அப்புறம் மருத்துவமனை வசதி வழங்குதல் நடமாடும் மருத்துவ நிலையம் அதான் மொபைல் டிஸ்பென்சரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் போன்ற வசதிகளை கொடுக்கறதும் இதனுடைய செயல்பாடுகளாக இருக்குது டுயினோ ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை கேப்டன் பி சுந்தரம் ஆஃப் சென்னை ஹி வாஸ் அன் இந்தியன் பைலட் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் இந்தியாவில் வந்து இந்த ப்ளூ கிராஸ் நிறுவனத்தை வந்து சென்னையை சேர்ந்த கேப்டன் வி சுந்தரம் என்பவர் வந்து உருவாக்கினார் இவர் இந்திய விமானி அதோட மட்டும் இல்லாம விலங்குகள் நலனில் அதிக அக்கறை கொண்டு ஈடுபாட்டுடன் பணிபுரிந்தார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் டூ அனிமல்ஸ் லெசன் இஸ் ஓவர் சோ ஃபார் வி லேர்ன் அபவுட் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரிவாலிட்டி டு அனிமல்ஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி Next unit. Thank you.